டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதும் அனைத்து உடைய மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் நெருங்கிவிட்டது, கவலை வேண்டாம். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனதைரியம் இருக்கணும். ஓகேங்களா, நாம் டைப் பண்ணுறோம், முதல் எதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம்தான். பயப்படாதீங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுப்போம். ஓகேங்களா, நம்ம பாஸ் ஆகிட்டா போதும்னு அப்படின்னு ஒரு பட்சத்தில் எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நான் பாஸ் பண்ணணும் அந்த எண்ணத்தோடு மட்டும் இருக்காதிங்க, நான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் எவ்வளோ மார்க்கு ரீஸ் பண்ணுவாங்க, அதே போல் சீனியருக்கு வந்து எவ்வளோ மார்க்கு குறைக்கும், ஒரு மிஸ்டேக்ஸ்க்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது, அதனுடைய தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, அதே போல் நமக்கு பாஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம இத்தனை நாள் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் டைப் பண்ணுடைய ஸ்ட்ரென்த்து, ஓகேங்களா, மனதைரியம் உங்ககிட்ட இருக்குது. அதனால் நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீனியர் கிரேடுடைய மார்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் தப்பு நீங்கள் செய்யக்கூடாது என்ன பார்த்தீங்கன்னா, பதட்டம் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேட்ச் டைமிங்க்கு நீங்கள் போகணும், அதன் பிறகு உங்களுடைய மார்க் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் டச்சு மிக முக்கியமாக, ஹார்ட் டச்சு கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு எழுத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு மார்க்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷிஃப்ட் பிடிக்கணுமா, ஷிஃப்ட்டு MARKS மார்க் மஸ்ட் பி டிக்ளைட், ஓகேங்களா, ஃபார் ஈச் ஃபுல் மிஸ்டேக்ஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி வார்த்தை வருதுன்னா ஒவ்வொரு எழுத்தும் நாம் சொல்லிக்கிட்டே டைப் பண்ணணும். அப்படி சொல்லிக்கிட்டு டைப் பண்ணாக்க நீங்கள் பயப்பட தேவை கிடையாது, கண்டிப்பாக விடாமுயற்சி விசரூப வெற்றி. நம்ம இத்தனாலோ நம்ம டைப் பண்ணிட்டோம், ஓகேங்களா, புதுசாக இது வரப்படுகிறது. எக்ஸாமுக்கு பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணதை விட எக்ஸாமுக்கு முன்னாடி மனதைரியம், ஓகேங்களா, என்னால் முடியும், நான் டைப் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை என்ன மிஸ்டேக்ஸ், நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிட்டோமா, கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ எக்ஸாம் வந்து கடந்து வந்துட்டோம், ஆனால் இருக்கிற ஒரு நாள், ஓகேங்களா, இருக்கிற ஒரு 10 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம், அந்த இருக்கிற 1 மணி நேரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அதனால் யாரும் வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் அடையாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு. பாஸ் பண்ணுறது முக்கியம், டிசிஷன் எடுக்கணும், ஓகேங்களா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் வர முடியாது. ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் எல்லாமே முடித்தேன், ஓகேங்களா. ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு, அதே போல் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி போகலாம், நம்ம பார்த்திங்கன்னா குரூப் ஒர்க் வந்து அப்ளை பண்ணலாம், அதே போல் ஷார்ட் டேர்ம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. எங்கள் அப்பா இருந்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் டைப்பிங் எனக்கு டைப்பிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் டேர்ம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனுக்கு எல்லாமே உதவி பண்ணார். ஆனால் பொல்லாத காலம் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா தவறிட்டார், பார்த்திங்கன்னா இறந்து விட்டார். அதனால் கண்டினியூ பண்ண முடியல, ஓகேங்களா. குடும்ப சூழ்நிலையில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் உங்களோட விடாமுயற்சி நல்லா நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா. எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கி இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க வந்திருப்பீங்க, ஒருத்தரால் ஃபீஸ் கட்ட முடியாது, ஒருத்தர் முடியாது, எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக விடாமுயற்சி விசுரூப வெற்றி. நன்றி.